தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விநாயகர் சதுர்த்தி வந்து கொரோனா அச்சுறுத்தலின் காரணமாக பொது இடங்களில் சிலைகளை வைக்க வேண்டாம் அப்படின்னு அரசு வந்து தடை விதித்திருக்காங்க. பாஜக இதை கையில் எடுப்பதை பக்தியா பார்க்கலாமா அரசியலா பார்க்கலாமா? ஒரு பக்தி அரசியலா பார்க்கணும். கொரோனா எல்லாமே முடிஞ்ச அபாயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாஸ்மாக் திறக்க வேண்டியதுதானே. அப்படிங்கிறப்ப டாஸ்மாக் மட்டும் ஏன் திறந்து விடணும்? டாஸ்மாக்ல டோக்கன் கொடுத்து ஒரு நாளைக்கு 500 பேர் கூடுவதற்கு அனுமதி உண்டு என்றால், அதே போல இங்க வந்து விநாயகர் சதுர்த்தியை வந்து அலோ பண்ணிட வேண்டியதுதானே. இந்து முன்னணி என்ன செய்யறோ அதையே பாஜக செய்வன் சொல்றதை வைத்து பார்க்கும்போது பாஜக இது அரசியலாக மாற்றுகிறது, இது அரசியலாக கையில் எடுக்குதோ அரசியலா அரசியலா சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபியுடைய அதிகாரபூர்வ அரசியல் கோட்பாடே வந்து இந்துத்துவா தாங்க. பிஜேபி என்கிற கட்சிக்கும் தமிழகத்தில் இருக்கிற சங் பரிவாருக்கும் இடையில் ஒருங்கிணைப்பு சரியாக இல்லை. இந்த ஒருங்கிணைப்பு சரியாக இல்லாததும் பிஜேபியுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் என்று சொல்லப்படும். ஒரு குறிப்பிட்ட சூழல காரணம் காட்டி விநாயகர் சதுர்த்திக்கு ஊர்வலம் கூடாதுங்கிறீங்க, அதே சூழல்ல இன்னொரு இடத்துல வந்து நீங்க டாஸ்மாக்கையும் திறந்து விடுறீங்க, 500 பேர் கூடலாம்ங்கிறீங்க, டோக்கன் தருவேங்கிறீங்க, அப்படின்னா அது என்ன அர்த்தம்? தமிழ்ல ட்யூட் போடுறாரு நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு முக்கியமான ஒரு தலைவர் எச்.ராஜா. அவர் சொல்ற வார்த்தை கர்நாடகாவை ஆண்மையுள்ள அரசுன்றாரு. அப்புறம் யார இல்லைன்னு சொல்றாரு அவரு, என்ன சொல்ல வர்றாரு அவரு? அரசு செய்த தப்பு எந்த புள்ளியில இருந்து ஆரம்பமாகுதுன்னா டாஸ்மாக்ல இருந்து ஆரம்பமாகுது. இதை அவர்கள் செய்திருக்க கூடாது. இன்னைக்கு இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டு இனிமே கவர்மெண்ட் வந்து தன் சைடு தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அரசுடைய வீக்னஸே வந்து இந்த டாஸ்மாக் தான். இந்த பரபரப்பு அரசியல் எந்த விதத்திலையும் நீண்ட கால பலனை தராது. இந்த விதமான பரபரப்பு அரசியலை பிஜேபி தவிர்த்திருக்க வேண்டும். வந்து கூட்டணியில் இருக்காங்க ரெண்டு பேருமே, தேர்தல் காலத்தில் இவர்கள் ரெண்டு பேரும் கூட்டணியில இருந்து வெளியேற வாய்ப்பு இருக்கா? அதாவது அதிமுக தலைமையில இருந்து பாஜக வெளியேறுமா? இப்ப இருக்க மத்திய அரசுங்கிறது 2024 வரைக்கும் இருக்க போகுது. எனவே 2024 வரைக்கும் அதிமுகவுக்கு பிஜேபி தேவைப்படும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபிறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் சார். வணக்கம் சார். நாளைய தினம் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி, கொரோனா இல்லாத காலகட்டங்களில் ரொம்ப தீவிரமா நம்ம கொண்டாடுவோம். தமிழகம் முழுவதும் சிலை வைக்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அதற்கு பிறகு ஒரு வார காலத்திற்குள் ஆங்காங்கே சிலைகள் கரைக்கப்படும் நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். எப்பவும் வருட வருடம் ரொம்ப சிறப்பா விநாயகர் சதுர்த்திய தமிழ்நாட்டுல, அதே போல மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல கொண்டாடுவாங்க. ஆனா இந்த முறை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விநாயகர் சதுர்த்தி வந்து கொரோனா அச்சுறுத்தலின் காரணமாக பொது இடங்களில் சிலைகளை வைக்க வேண்டாம் அப்படின்னு அரசு வந்து தடை விதித்திருக்காங்க. இதற்கு உயர்நீதிமன்றமும் சொல்லியிருக்கு, அரசு என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரையில பாஜக இதை கையில எடுத்திருக்காங்க. விநாயகர் சதுர்த்தியை வந்து பொது இடங்கள்ல சிலைகளை வைக்கவோ ஊர்வலத்துக்கோ ஏன் வந்து தடை விதிக்கிறீங்க? மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லாம் இதை வந்து அந்த கொரோனா சமூக இடைவெளி ஃபாலோ பண்ணி மக்கள் கூட்டம் அதிகரிக்காமல் குறைந்த அளவிலான மக்கள் கூடும் அளவுக்கான விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலான்னு மற்ற மாநிலங்கள்ல சொல்லும்போது தமிழ்நாட்டுல ஏன் சொல்லல செய்யல அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக தலைவர் நேரடியா சிஎம் எல்லாம் மீட் பண்ணாரு. என்னுடைய கேள்வி என்னன்னா, இத வந்து ஒரு பாஜக இதை கையில் எடுப்பதை பக்தியா பார்க்கலாமா அரசியலா பார்க்கலாமா சார்? ஒரு பக்தி அரசியலா பார்க்கணும். எப்போதுமே எல்லாத்துலயுமே அரசியல் உண்டு. இந்த விநாயகர் சதுர்த்திங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் லெகசி ஒண்ணு உண்டு. சுதந்திர போராட்ட காலத்துல கணபதி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற பேர்ல பாலகங்காதர திலகர் மகாராஷ்டிரில இதை முன்னெடுத்தார். இதன் மூலமாக தேசபக்தியை உருவாக்குவதற்கு பிரிட்டிஷ்காரருக்கு எதிராக மக்களை ஒருங்கிணைப்பதற்கும் அவர் வந்து அன்றைக்கு பயன்படுத்தினார். சோ அன்றைக்கு இது வந்து ஒரு அரசியல் கருவியாக இருந்தது. அதனால எல்லாவற்றிலும் அரசியல் உண்டு. இது ஒரு அரசியலாகவும் முன்னெடுக்கப்படுகிறது. ஒரு அரசியல் கட்சி அரசியல் தான் செய்யும், அது ஒரு விஷயம். ஆனா இப்ப இந்த 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 ஆண்டு இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தியை பொறுத்த அளவுல அரசு தரப்புலையும் ஒரு தடுமாற்றம் இருக்கிறது, பிஜேபி சைட்லயும் ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. அரசு சைட்ல என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்ப வந்து கொரோனா இருக்கு, கொரோனானால பொது முடக்கம் செய்யப்பட்டது. அதன் காரணத்தினால இப்ப பாத்தீங்கன்னா மே மாசம் 25ஆம் தேதி ரமலான் வந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து கூட்டு தொழுகை கூடாதுன்னு அரசு சொல்லிட்டு, மே 20ஆம் தேதி அரசுடைய தலைமை காஜி
அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். இந்த மாதிரி இருக்கின்ற காரணத்தினால யாரு வந்து கூட்டு தொழுகை செய்யாமல் அவரவர் வீட்டுக்குள்ளேயே தொழுகை செய்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை வெளியிடுகிறார். அதன் போலத்தான் நடந்தது. சோ இப்ப சிறுபான்மையினர் வந்து கூட்டு தொழுகை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்ட ஒரு அரசு இப்ப திடீர்னு இங்க வந்து ஒரு ஊர்வலத்துக்கோ மற்றதுக்கோ எப்படி அனுமதிக்க முடியும்? இந்த இடத்துல அரசு பொறுப்புல யார் இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு கேள்வி வரும். அப்போ அவங்க வந்து ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். இது ஒரு பக்கம். ஆனால் இந்த அடிப்படையில இந்த அரசு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணதுன்னா அதை நியாயப்படுத்திட முடியும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இது செய்து கொண்டு இருக்கிற போதே திடீர்னு டாஸ்மாக திறந்து விடுறாங்க. ஒரு நாளைக்கு 500 பேருக்கு டோக்கன் கொடுத்து தண்ணி அடிக்கிறதுக்கு நாங்க எல்லா ஏற்பாடும் செய்வோம் அப்படிங்கிறாங்க. இப்பதான் கேள்வி வருது, ஒரு கொரோனா வந்துரும் பரவிரும், அதனால பொது இடத்துல கூட கூடாது, தவிர்க்கப்படணும் அப்படின்னா டாஸ்மாக் மட்டும் அப்படி என்ன பெரிய அவசரம்? கொரோனா எல்லாமே முடிஞ்சு அது அபாயம்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் டாஸ்மாக் திறக்க வேண்டியதுதானே? அப்படிங்கிறப்ப டாஸ்மாக் மட்டும் ஏன் திறந்து விடணும்? டாஸ்மாக்ல டோக்கன் கொடுத்து ஒரு நாளைக்கு 500 பேர் கூடுவதற்கு அனுமதி உண்டு என்றால், அதே போல இங்க வந்து விநாயகர் சதுர்த்தியை வந்து அலோவ் பண்ணிட வேண்டியதுதானே? அவங்க வந்து எண்ணிக்கையை லிமிட் பண்ணிக்கிறேங்கிறாங்க. கூட்டத்துல போறவங்க 500,000 பேர்ல வேற 50 பேரோட கூட நாங்க ஊர்வலம் போறேங்கிறாங்க, அலோவ் பண்ண வேண்டியதுதானே? அதாவது இந்த டாஸ்மாக நாங்க தரப்போம்னு அரசு சொல்லுகிற வரைக்கும் எல்லாமே சரியா போய்கொண்டு இருந்தது. இது சொன்னதுனாலதான் இப்ப வந்து வேற விதமான ஆர்குமெண்ட் வருது. அரசுக்கு இரட்டை விதமான ஒரு இரட்டைத்தனமான ஒரு நிலைப்பாடு இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிஜேபி சைடுல ஒரு தடுமாற்றம் நான் சொன்னேன். அது என்ன அப்படின்னா, இந்த மாசம் 17ஆம் தேதி எல் முருகன் முதல்வரை சந்திக்கிறார். சந்திச்சுட்டு வெளியில வருகிறார். வர்றப்போ அவர் என்ன சொன்னார்னா, அரசுடைய சட்ட திட்டங்கள், அதனுடைய கட்டுப்பாடுகள், முன் நிபந்தனைகள் இவற்றுக்கு உட்பட்டு நாங்கள் வந்து விநாயகர் வழிபாட்டை நாங்கள் நடத்திக்கிறோம். எனவே விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து செல்லாமல் அவரவர் தனித்தனியா போய் நாங்க கரைச்சுக்கிறோம் அப்படின்னா பிரஸ் மீட்லயே சொல்றாரு. அது இன்னொன்னு சொன்னா, இதுல வந்து நாங்க இந்த அரசியலும் பேசலாம், அரசியல் பேசுறதுக்கு நிறைய காலம் இருக்கு, இல்ல விநாயகர் அது தொடர்பா மட்டும்தான் நாங்க விவாதிச்சோம்னு அவர் சொல்லுகிறார். 17ஆம் தேதி இப்படி ஒரு நிலைப்பாடு. ஆனால் அதே எல்முருகன் 20ஆம் தேதி என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இந்து முன்னணியின் நிலைப்பாடே பிஜேபியின் நிலைப்பாடு அப்படிங்கிற. இந்த ஒரு 3 நாளைக்குள்ள என்ன தடுமாற்றம், என்ன ஆச்சு? இப்ப இல்ல, அந்த புள்ளியிலதான் அரசியலான்னு தெரியுது. ஏன் அரசியலா அப்படின்ற மையத்துல நான் கொண்டு வரேன்னா, இந்து முன்னணி வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, இந்த முறை நாம வந்து விநாயகர் சிலையை பொது இடங்கள்ல வைத்து நாம கொண்டு போய் ஊர்வலமா கரைக்க செல்வதெல்லாம் அது வந்து சரியான ஒரு நடைமுறையா நாம் இருக்காது, அதனால வந்து வீடுகள்ல வைத்து விநாயகரை வணங்கலாம்ன்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி அறிக்கை கொடுத்த இந்து முன்னணி, அதற்கு பிறகு 13ஆம் தேதி தமிழ்நாடு புறம் 14,000 சிலை வைப்போன்றாரு காடேஸ்வர சுப்பிரமணியம் இந்து முன்னணி தலைவர். இதை எப்படி எடுத்துக்க முடியும்? இது வந்து அதற்கு பிறகு நடந்த விவாதங்கள். இந்து முன்னணி என்ன செய்யறதோ அதையே பாஜக செய்வன் சொல்றதை வைத்து பார்க்கும்போது, பாஜக இது அரசியலாக மாற்றுகிறது, இது அரசியலாக கையில் எடுக்குதோ? இல்லைங்க, நீங்க அரசியலா அரசியலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பிஜேபியுடைய அதிகாரபூர்வ அரசியல் கோட்பாடே வந்து இந்துத்வா தாங்க, ஹிந்து நேஷனலிசம் தாங்க. அப்புறம் இந்து சமயம் தொடர்பானது அதை அரசியலாக்காமல் எப்படி சொல்லும்? பிஜேபியை பொறுத்தளவுல ஒரு ஹிந்து சமயம் என்பதுக்கு அரசியலுக்கு பெரிய வித்தியாசமே கிடையாதுங்க. அரசியலோடு கரைந்த ஒன்று அதுதே, அதனுடைய அரசியலே. அரசியல் செய்யக்கூடிய இடத்துல இன்னைக்கு வந்து பாஜக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா, இங்க வந்து சட்ட திட்டங்களையும் இந்த கொரோனா காலத்துல போட்ட லாக்டவுன், அதே போல அன்லாக்டவுன், இந்த அந்த விதிமுறைகளை எல்லாம் கொடுத்ததே மத்திய பாஜக அரசு தானே சார், அதையும் பின்பற்ற வேண்டும். இதுல வந்து அரசியல் செய்யாமல் பிஜேபி இருக்க முடியாது, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுவே ஹிந்துத்துவ கட்சி தான், அது அரசியல் செய்யும். ஆனால் இந்த நேரத்துல இந்த அரசியலை பிஜேபி செய்வது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு, ரைட்டா? ஏன்னா இதுதான் பிஜேபியுடைய அரசியலாக இருக்கணும். ஏன்னா அதனுடைய கோட்பாடு அதுதான், அதுல இருந்து அது விலகி போக முடியாது. ஆனால் இந்த நேரத்துல இந்த அரசியலை முன்னெடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதுல வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பிஜேபி நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பிஜேபிட்ட ஒரு தடுமாற்றம் இருக்கு. இந்த அரசியலை பிஜேபி வேறு விதமாக கையாண்டு இருக்க முடியும். இப்ப வந்து நீங்க ஏன் டாஸ்மாக் கொடுத்தீங்க, அப்புறம் ஏன் விநாயகர் கொடுக்கல அப்படின்னா, நான் இந்து முன்னணியின் நிலைப்பாட்டை நான் எடுப்பேன். ஆக்சுவலா இந்து முன்னணியின் நிலைப்பாடு தான் பிஜேபி நிலைப்பாடு என்று சொன்னதே ஒரு மேஜர் ஷிப்ட். அது அடுத்தது, நான் அது என்னங்கிறது அப்புறம் வரேன். இல்ல இப்போ இப்படி ஒரு கேள்வியை கேட்டு இவங்க பண்றாங்க இல்லையா, ஆக்சுவலா இந்த கேள்வியை பிஜேபி ரிவர்ஸ்ல திருப்பி இருக்கலாம். அதாவது விநாயகருக்கே அனுமதி கொடுக்க முடியாத ஒரு அரசு டாஸ்மாக்கு எப்படி அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி விநாயகரை முன்வைத்து இது டாஸ்மாக்கு எதிரான போராட்டமாக கொண்டு போயிருக்கலாம். அப்படி கொண்டு போயிருந்தால் பிஜேபி பாப்புலாரிட்டி ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பரவலா தமிழ்நாடு முழுக்க பெண்கள் மத்தியில டாஸ்மாக்கு எதிரான உணர்வு இருக்கு.
இன்னைக்கு வந்து நீங்க பொது இடத்துல ஒன்று கூடி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடியாது. ஒவ்வொரு டாஸ்மாக் கடையில சமூக இடைவெளி விட்டு 10 பேர் இந்த தமிழ்நாடு முழுக்க பிஜேபியினர் போராட்டம் நடத்துவார்கள். எங்கள் விநாயகருக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கவில்லை, ஆனால் குடிகாரர்களுக்கு அனுமதி கொடுக்கிறேன் ஏன் என்று கேட்டு இதே ரிவர்ஸ்ல வேற ஒரு விதமா போராட்டமா கொண்டு போயிருக்கலாம். இது வந்து ஒரு சமூக கண்ணோட்டம் கொண்ட ஒரு போராட்டமா, சமயத்திலிருந்து சமூகத்தை நோக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டமா பிஜேபி கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் பிஜேபி அதுக்கு நேரடியா எதிரில் ஒரு ரிவர்ஸ் லைன் ஒன்று எடுத்திருக்காங்க. அதனாலதான் இதை தடுமாற்றம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு நிலைப்பாடுங்கிறது ஒரு பெரிய அளவுல பாப்புலாரிட்டியை கொடுக்காது ஒண்ணு. ஆனால் அதே நேரத்துல இந்து முன்னணி நிலைப்பாடே எங்கள் நிலைப்பாடு அப்படின்னு பிஜேபி சொல்லியிருக்க ஒரு பெரிய மேஜர் ஷிப்ட். ஏன்னா இந்து முன்னணி என்பது சங் பரிவாருடைய துணை அமைப்புகள்ல ஒண்ணு. இது வந்து ஒரு பிரதான கட்சி. ஒரு கட்சி ஒரு துணை அமைப்பினுடைய நிலைப்பாட்டை தன்னுடைய நிலைப்பாடு என்று சொல்லுகிறது என்றால் அதனுடைய பொருளே வேறு. ஆரம்ப காலத்திலிருந்தே பிஜேபி ஏன் தமிழ்நாட்டில் வளரல அப்படிங்கிற விமர்சனம் பல்வேறு விவாதங்கள்லாம் வருகிற போது அங்க இருக்கக்கூடிய இன்டர்னல் இன்டலெக்சுவல் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, பிஜேபி என்கிற கட்சிக்கும் தமிழகத்தில் இருக்கிற சங் பரிவாருக்கும் இடையில் ஒருங்கிணைப்பு சரியாக இல்லை. இந்த ஒருங்கிணைப்பு சரியாக இல்லாததும் பிஜேபியுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் என்று சொல்லப்பட்டது. இன்னைக்கு ஒரு சங் பரிவார் அமைப்பினுடைய நிலைப்பாட்டை ஒரு கட்சி தன்னுடைய நிலைப்பாட ரொம்ப வெளிப்படையாகவே அறிவிக்கிறது. ஆக இப்ப வந்து ஒரு சங் பரிவார் அமைப்புக்கும் பிஜேபிக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு ரொம்பவும் நெருங்கி வருகிறது. அது அவர்களுடைய அரசியலுக்கு பயன்படும். ஆனா இந்த நேரத்துல இந்த அரசியல் தேவையா அப்படின்னா அதுல எனக்கு தனிப்பட்ட முறையில உடன்பாடு இல்லை. இதை அவங்க ரிவர்ஸ் பண்ணிருக்கணும். விநாயகரை முன்வைத்து டாஸ்மாக்கு எதிரான போராட்டமாக இவர்கள் கொண்டு போயிருக்கணும். வச்சுக்கிட்டு விநாயகர் சதுர்த்திக்கான ஒரு போராட்டமாக கொண்டு போகிறார்கள். அவங்க எடுக்கக்கூடிய முன்வைக்கக்கூடிய அரசியலை கூட தவறான ஒரு புரிதலோட மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு புரிதலோட வச்சிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா என்னுடைய ஒரு தடுமாற்றம் இன்னொரு ஒரு தப்பான புள்ளியில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய கேள்வி, சட்டத்தை போட்டுவிட்டு மத்திய பாஜக சட்டத்தை போட்டுருச்சு, மாநில அரசு வந்து அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ண விடாம தடுக்குதா மாநில பாஜக? இல்ல, மாநில பாஜக சட்டம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப மத்த மாநிலங்களை உதாரணமா காட்டுறாங்க, கர்நாடகத்தை காட்டுறாங்க, எல்லா இடத்துல எல்லா இடத்துலயும் வந்து இவ்வளவு லிமிட்டட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிஸ்கிரைப் பண்றாங்க. அந்த எண்ணிக்கைக்கு உட்பட்டு இப்போ அதே எண்ணிக்கைக்கு உட்பட்டு எங்களுக்கு ஊர்வலம் நடத்த அனுமதி தாருங்கள் அப்படிங்கறது அவங்க. சோ சட்டத்துக்கு உட்பட்டு ஊர்வலத்தை நடத்த வேண்டும் அப்படிங்கறதா இவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஆனால் அரசுடைய நிலைப்பாடு ஊர்வலமே கூடாது என்பதாக இருக்கு. சூழ்நிலை அப்படிதானே இருக்கு சார். அரசு வந்து சூழ்நிலையை கருதி தானே இந்த முடிவு எடுக்கிறாங்க. இங்க முழுமையா அப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில கூட நம்ம ஊர்வலத்துக்கு அனுமதிக்க முடியாத சூழ்நிலையில கொரோனா வீரியம் அதிகமா இருக்குன்னு நினைக்குதோ ஒருவேளை அரசு? இல்ல, உண்மைதான். இப்போ இந்த சூழ்நிலையினுடைய அருமை கருதி தான் ஊர்வலத்துக்கே அனுமதிக்க முடியாதுன்னு அரசு நினைக்கிறது. ஆனால் அப்படி நினைத்த அரசு டாஸ்மாகையோ சூழ்நிலை கருதி கூடாதுன்னு சொல்லியிருக்கணும்ல, அதையே இதுதான் சொல்ற அரசு செய்த தடுமாற்றம் தவறுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு தப்பு பண்ணனால தான் அரசுனால ரொம்ப தீவிரமா எதுவும் பேச முடியல. கடைசியில உயர் நீதிமன்றம் பாத்துக்கிட்டோம். இப்ப அரசுக்கு இருக்கிற ஒரே ஒரு கேடயம் என்ன தெரியுமா? உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறதா குடியாளர்களை உற்சாகப்படுத்தும், டாஸ்மாக் கடைகளை திறந்து விடும், ஒரு நாளைக்கு 500 பேருக்கு டோக்கன் கொடுக்கும், எல்லாம் செய்யும். இல்ல, டாஸ்மாகை பொறுத்து இந்த விநாயகர் சதுர்த்தியை நாம பேசுறது அது சரியா சார்? ஏன்னா கடந்த 5 பல விழாக்கள் நாம வந்து வேண்டாம் வீட்லயே கொண்டாடுங்கன்னு சொல்லிருக்கோம்ல, நீங்களே ஒத்துக்கிறீங்களே? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, டாஸ்மாக வச்சு விநாயகர் சதுர்த்தி பேசுறது சரியான்னு கேக்குறீங்க. டாஸ்மாக முன் வச்சு இதுக்கு முன்னால் நம்ம எப்பவாவது விநாயகர் சதுர்த்தி பத்தி பேசியிருக்கோமா? ஏன் இது பேசுறோம்? ரெண்டுமே ஒரே சூழ்நிலையில நடக்குது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை காரணம் காட்டி விநாயகர் சதுர்த்திக்கு ஊர்வலம் கூடாதுங்கிறீங்க. அதே சூழ்நில இன்னொரு இடத்துல வந்து நீங்க டாஸ்மாக்கையும் திறந்து விடுறீங்க, 500 பேர் கூடலாம்ங்கிறீங்க, டோக்கன் தருவேங்கிறீங்க. அப்படின்னா அது என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒரே சூழல்ல தானே நடக்குது. அதனால தானே ஒண்ணுக்கொண்ணு நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது, அந்த நிர்பந்தம் ஏற்படுகிறது. இதுக்கு முன்னால எப்பெல்லாம் டாஸ்மாகையும் விநாயகர் சதுர்த்தியும் நம்ம கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம்? இன்னைக்கு காரணம், இதுக்கு காரணமே இந்த அரசினுடைய விவேகமற்ற முடிவு. ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு கவர்மெண்ட் சம்பாதிக்கிறத ஒத்தி போடட்டுமே, டாஸ்மாக ஜெயிக்கட்டும், இது கொரோனாவை ஜெயிக்கட்டும், ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சு, இப்ப கொரோனா அந்த மட்டுக்கு இல்லை அப்படிங்கிற நிலைமை வரட்டும். அன்னைக்கு டாஸ்மாக் வந்து 24 மணி நேரம் கூட திறந்து விடட்டும், எல்லா தமிழர்களும் குடியாளர்கள் ஆகட்டும். இப்ப என்ன சார் அவசரம் அதுக்கு? சார், இது வந்து இந்து மதத்திற்கு எதிரான ஒரு செயல்னு குறுக பார்க்க முடியுமா? எச்ராஜா அப்படி ஒரு
பதிவை சொல்றாரு. அவர் வந்து இந்து மதத்துக்கு எதிராக மட்டுமே, இந்துத்துவாவுக்கு எதிராக மட்டுமே இந்த அரசு செயல்படுதுன்றாரு. இல்ல எனக்கு அந்த மாதிரிலாம் தோணல, அது ஹெச் ராஜாவுடைய தனிப்பட்ட கருத்து. இப்ப இதே அரசு வந்து சிறிய கோயில்கள் அதுல வந்து வழிபாடு செய்யலாம், அதை வந்து திறந்து விட்டுருக்காங்க. பெரிய பெரிய கோயில்கள் பெரும் கூட்டம் கூடுகிற இடத்துல மட்டும்தான் இன்னைக்கு தடை இருக்கு. இப்ப சிறிய கோயில்கள் அவங்க திறந்து விட்டுருக்காங்களே, அப்படின்னா அது என்ன? இன்னொன்னு, எடப்பாடியாரோ டெய்லி காலையில எந்திருந்து வெளியில வந்தா நெத்தியில துண்ணூறு வச்சுட்டு தான் வர்றாரு. அவர் இந்து இல்லையா நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க, அது வந்து ஹெச் ராஜாவுடைய தனிப்பட்ட கருத்து, அதை வந்து நம்ம விவாதத்துக்கே எடுத்துக்க வேண்டாம். ஆனால் நிலைப்பாடுங்கிற அளவுல நான் சொல்றேன், அரசுக்கும் தடுமாற்றம் இருக்கிறது, பிஜேபிக்கு தடுமாற்றம் இருக்கிறது. இந்த விஷயத்த ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிஜேபி ஹேண்டில் பண்ணிருக்க முடியும், அவங்க கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. சார், கர்நாடகாவில இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சமூக இடைவெளியோடு குறிப்பிட்ட சில நபர்களோடு மட்டுமே, குறிப்பிட்ட சில எண்ணிக்கையோடு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடலாம் அனுமதி வழங்கியிருக்கு. அது வந்து ஆண்மையுள்ள அரசுன்றாரு. இங்க இருக்கிற தமிழக அரசை என்ன சொல்ல வராரு எச் ராஜா? அவருடைய வார்த்தைகள்ல எப்படி புரிந்துக்க முடியும் இப்படி பேசுறது சரியா அந்த வார்த்தைகள்? இல்ல இல்ல, அவர் வந்து கர்நாடகத்தை ஆண்மையுள்ள அரசுன்னு சொல்லியிருக்காரு, அதோடு நிறுத்திக்கிட்டாரு. அவர் சொல்லாத வார்த்தையை நாம ஏன் தேடி எங்கெங்கயோ போய் அலையணும்? அவர் சொல்லாத வார்த்தையெல்லாம் இவர் போடுறாரு, தமிழ்ல ட்யூட் போடுறாரு. ஒரு ஒரு தேசிய கட்சியினுடைய தேசிய செயலாளர் அவரு தமிழ்ல ட்யூட் போடுறாரு. நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு முக்கியமான ஒரு தலைவர் எச் ராஜா, அவர் சொல்ற வார்த்தை கர்நாடகாவை ஆண்மையுள்ள அரசுன்றாரு. அப்புறம் யார இல்லைன்னு சொல்றாரு அவரு, என்ன சொல்ல வர்றாரு அவரு? ஆக்சுவலா அவர் சொல்லாத வார்த்தையை நம்ம ரெண்டு பேருமே தேடி ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம். அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு, ஓடி ஒளிந்தவரெல்லாம் ஆண்மை உள்ளவர்கள், வலிமை உள்ளவர்கள் எடுத்துக்க முடியுமான்னு பதில் சொல்லியிருக்காரு. இல்ல இல்ல, அதெல்லாம் கரெக்டுங்க. நான் என்னன்னா, முதல்ல இந்த அரசு தாக்கி அவர் எதுவுமே பேசல. கர்நாடக அரசு ஆண்மை உள்ள அரசுன்னு சொல்ற, கர்நாடக அரசு ஆண்மை உள்ள அரசுன்னு சொல்லிட்டாருனா தமிழக அரசு ஆண்மையற்ற அரசுன்னு நீங்க ஏன் புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு கடை, நான் ஒண்ணு ஒண்ணு கேக்குறேன், ஒரு கடையில போய் அவர் வந்து கேக்குறீங்க, இல்ல பருப்பு இல்லைன்னு சொல்றாங்க சார். பருப்பு இல்லைன்னு சொன்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? பருப்பு இல்லைன்னு தான் புரிஞ்சுக்கணும். உப்பம் இல்லைன்னு நீங்களா புரிஞ்சுப்பீங்களா? நீங்களா புரிஞ்சுக்கிட்டு நீங்களா ஒரு பதில் சொன்னீங்கன்னா அதுக்கு எச் ராஜா எப்படி சார் பொறுப்பு? இல்ல, இந்த மாதிரி சிலேடை வார்த்தைகளோடு மற்ற கட்சிகள் பயன்படுத்தினா நாம இப்படி கடந்துட்டு, அவரு வந்து குறிப்பிட்டு சொல்லவே இல்லையா அப்படின்னு கடந்துட்டு போயிட முடியுமா? கடந்துட்டு போவோமா? நம்ம விவாதத்துக்கு எடுத்துக்க மாட்டோமா? ஒரே ஒரு நிமிஷம், இதே இது சங் பரிவார் இதனுடைய பிஜேபியோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு கொண்ட குருமூர்த்தி அவர்கள் இதே மாதிரியான ஒரு வார்த்தைய அவர் வந்து முன்னால போட்டு பேசி இருக்கிறார். என்ன அது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். அப்போ வந்து அதற்குரிய ஆங்கில சொல்லையே அவர் பயன்படுத்தினார், ரைட்டா? அவர் வந்து நம்மளை இந்த மாதிரிலாம் தேடலாம் வைக்கக்கூடிய வேலையெல்லாம் அவர் பார்க்கல, நமக்கு அந்த உத்தியோகத்துல அவர் தல்ல. அவரே வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணார், சரியா? அதனால அவரை நீங்க குறி வச்சு பேசவும் அவரை பற்றி விமர்சிக்கவும் ஒரு வாய்ப்பு இருந்தது. இவர் வந்து கர்நாடக அரசை, அவர்கள் கட்சி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசை ஆண்மையுள்ள அரசு அப்படின்னு சொல்றாரு. இதுல இதை தாண்டி அவர் வேற என்னென்ன குறிப்பிட்டாரு? ஒருவேளை இப்படி புரிஞ்சுக்கலாமே, இந்த விதமான ஒரு துணிச்சல் வந்து இன்னைக்கு இருக்க தமிழ்நாடு அரசுக்கு இல்லை, ஏன்னா சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தக்கூடிய அரசாக இருக்கிறது. இதெல்லாம் நம்மளா புரிஞ்சுக்கக்கூடிய கனெக்டேஷன். இல்ல, சிறுபான்மையர்களை இல்ல, விநாயகர் சதுர்த்தி தடை விதித்ததற்கும் சிறுபான்மை மக்களை திருப்திப்படுத்தியது அப்படின்னு நாம எப்படி பார்க்க முடியும் சார்? சிறுபான்மை மக்கள் சந்தோஷப்பட போறாங்களா எப்படி? இல்ல இல்ல, நான் இதுக்கு வந்து ஆரம்பத்திலயும் நான் ஆன்சர் சொல்லிட்டேன். என்னன்னா, சிறுபான்மையினர் மக்களும் கூட்டு தொழுகை நடத்தக்கூடாதுன்னு இந்த அரசு போட்டுது, நானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆமா, அதற்கேற்றபடிதான் தலைமை காஜி கூட்டு தொழுகை வேண்டாம், அவரவர் வீட்டிலேயே தொழுகை நடத்தி கொள்ளுங்கள்னாரு. மே 25 ரமலான் நோன்பு கூட்டு தொழுகை இல்லாமல் தான் நடந்தது. அப்படிங்கிறப்போ ஒரு அரசு விநாயகர் சதுர்த்தியின் பாலும் இப்படித்தான் நடந்து கொள்ள முடியும் அப்படின்னு நான் நியாயப்படுத்தி தான் சொல்லியிருக்கேன். இப்ப அரசு செய்த தப்பு எந்த புள்ளியில இருந்து ஆரம்பமாகுதுன்னா டாஸ்மாக்ல இருந்து ஆரம்பமாகுது. இதை அவர்கள் செய்திருக்க கூடாது. இன்னைக்கு இப்படி ஒரு தப்பை செஞ்சுட்டு இனிமே கவர்மெண்ட் வந்து தன் சைடு தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அரசுடைய வீக்னஸே வந்து இந்த டாஸ்மாக் தான். அதுவும் இந்த சந்தர்ப்பத்துல குறைஞ்சபட்சம் விநாயகர் சதுர்த்தி முடிகிற வரைக்கும் அது இவர்கள் திறக்காம இருந்திருக்கலாம், அதற்கு பிறகு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம். இப்போ இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டு இனிமே கவர்மெண்ட் வந்து தன்னை வந்தம்ப உத்தவன் மாதிரி காட்டிக்கொள்ளவே முடியாது. அப்ப கேள்வி கேட்டே இருப்பாங்க, இதை சொல்லியேதான் கேள்வி வைப்பாங்க, டாஸ்மாக திறந்து விடுற ஏன் கூட இதேதான் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு என்ன பதில் ஜெயக்குமார்ட்ட இருக்கு? சரி, இப்ப தடையை மீறி விநாயகர் சிலை, விநாயகர் சிலைகளை வைப்போம்னு இப்ப வந்து இந்து முன்னணி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நிகழ்வுல அப்படியெல்லாம் ஒரு நடவடிக்கை நடந்தால் அரசு நடவடிக்கை எடுக்க போவது ஒரு புறம்,
ஆனா அது சரியா இப்ப இந்த சூழ்நிலைக்கு அவங்களே ஆகஸ்ட் 1 ஒரு அறிக்கை கொடுக்கறாங்க, ஆகஸ்ட் 13 தேதி நாங்க சிலைய 14,000 சிலைகளுக்கு மேல வைப்போம்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இது வந்து பிரச்சனைக்கு உண்டாகக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு போகுதோ இந்து முன்னணி? இல்ல, ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவது தான் நோக்கமா இருக்கும், வேற ஒண்ணுமே இல்ல. அது பிஜேபிக்கும் இந்து முன்னணியை ஃபாலோ பண்ற பிஜேபிக்கும் அதே தான், ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும். இல்ல இல்ல, இந்து முன்னணி நிலைப்பாடு தான் என் நிலைப்பாடுன்னு மாநில தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? சோ இதுல வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்து பாருங்க, இந்து முன்னணிக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கு. முதல்ல ஒண்ணு சொல்லியிருக்காங்க, இப்போ ஒண்ணு சொல்றாங்க. 17 முதல்வரை சந்திச்சப்ப எல்முருகன் ஒண்ணு சொல்றாரு, 20 ஒண்ணு சொல்லுகிறார். அதே போல அரசு பாத்தீங்கன்னா டாஸ்மாக் கடைக்கு முன்னால இருக்க எல்லாம் ஒழுங்கா போச்சு, டாஸ்மாக் கடைகளை திறந்த மூலமா அது ஒரு குழப்பத்துல இருக்கு. சோ இந்து முன்னணி, பிஜேபி, தமிழக அரசு, இந்த மூன்று, இந்த முக்கோணத்துல இருக்கக்கூடிய மூன்று புள்ளிகளையும் தடுமாற்றம் இருக்கிறது. இந்த மூன்று புள்ளிகளிலும் முரண்பாடுகள் இருக்கிறது. மொத்தத்துல இங்க நடக்கிற அரசியல் என்ன அப்படின்னா, இப்ப சமீக பண்ணி சொல்லிடுவோம், இப்ப இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னா வெறும் பரபரப்பு அரசியல். இந்த பரபரப்பு அரசியல் எந்த விதத்திலையும் நீண்ட கால பலனை தராது. ஆக்சுவலா பெர்சனலா சொல்றேன், இந்த விதமான பரபரப்பு அரசியலை பிஜேபி தவிர்த்து இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விநாயகரை முன்வைத்து டாஸ்மாக்கு எதிரான போராட்டமாக இதை கொண்டு போயிருந்தால் அது லாங் லாஸ்டிங்கா அதுக்கு பயன்பட்டு இருக்கும். இவங்க ரிவர்ஸ்ல போறாங்க, இது தவறான முடிவுங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். சோ இந்துக்களை நோக்கி, இந்து கன்சாலிடேட் நோக்கி பயணிக்கிற பாஜகவுக்கு இது ஒரு பேக்லாக் அமையும் சொல்றீங்களா? எப்படி? அதாவது இந்த விதமான போராட்டம் இந்துக்களை கன்சாலிடேட்டா பண்ணாதுங்க. ஏன்னா இந்துக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கப்ப இது எப்படிங்க கன்சாலிடேட் பண்ணும்? எத்தனை பேர் இப்போ அவங்களே சொல்றாங்க, சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு இந்த கர்நாடகா மாடல்னு சொல்லிட்டு 500,000 பேரும் 50,000 பேரும் வரக்கூடிய இடத்துல 50 பேர் தான் போக போறாங்க. இது எப்படி இந்துக்களை கன்சாலிடேட் பண்ணும்? ஓட்டர்ஸை கன்சாலிடேட் பண்றதா? நான் வேற ஒரு வழியை சொன்னேன், அதை செய்திருக்கலாம். செய்திருந்தால் அது மக்கள் மத்தியில ஒரு பெரிய நன்மதிப்பை உயர்த்தி இருக்கும், எதிர்காலத்துல ஒரு ஃபாலோ அப்புக்கு ஒரு சரியான கிரவுண்ட் அமைச்ச மாதிரி இருந்திருக்கும். சோ அந்த ஒரு கிரவுண்ட்ல நின்றுகிட்டே பல காரியங்களை அவங்க செஞ்சிருக்க முடியும். இது ஒரு தப்பான ஒரு முடிவு. ஒரு நாளைக்கு வந்து சன் பரிவார அமைப்பான இந்து முன்னணி எடுக்கக்கூடிய விஷயத்துல பாஜக கலந்து பரபரப்பை ஏற்படுத்தினாலும் அதனால அரசியல்ல எந்த லாபமும் இல்ல, அவர்களுக்கு வந்து ஒரு பின்னடைவை தான் சந்திக்கும்ன்றீங்க? இல்ல, இப்போ ஒரு பரபரப்பு நடக்கும், என்னன்னா அந்த இது ஊர்வலத்தை முன்னெடுக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்களுக்கு எதிராக ஹெச் ராஜா ஒரு ட்வீட் போடுவாரு, எல்முருகன் ஒரு ட்வீட் போடுவாரு, ஆள் ஆளுக்கு கொஞ்ச நாள் பேசுவாங்க, இருக்கிற காட்சி ஊடகங்கள் எல்லாம் ஒரு விவாதம் நடத்துவாங்க, மாதேஷன் கூட ஒரு விவாதத்தை அதை ஒரு சாக்கா வச்சு நடத்தலாம். இது எல்லாம் போகும், இது ஒரு 3 கூத்து. அதுக்கப்புறம் யாருக்கு ஞாபகத்துல இருக்குது? இதனால என்ன, இது கொஞ்சம் இதனால கொஞ்சம் ஒரு நிமிஷம் பேசி முடிச்சு, இதனால என்ன நீண்ட கால பயன் உண்டு? இப்ப நான் சொல்றேன், இன்னொரு ஐடியா சொன்னேன், அந்த டாஸ்மாக், இந்த டாஸ்மாக் வச்சுட்டு நீங்க தொடர்ந்து எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போகலாமே. ஏன்னா டாஸ்மாக் ஒரு பெரிய இஷ்யூ, தமிழக பெண்களுடைய கனவு, அதை வந்து பிஜேபி இன்னைக்கு கையில் எடுத்தா அது எவ்வளவு பெரிய விஷயம், அதுவா வந்து விழுந்திருக்கு, அதை கோட்டை விட்டுருக்காங்க. சரி, இப்போ அதிமுக பாஜக இடையே ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கிறது சோசியல் மீடியால பெரிய அளவுக்கு. நேற்றைக்கு இந்த திரு எச் ராஜா அவர்களுடைய ட்விட்டர் மைய கருத்தா வைத்து பாஜகவினுடைய ஐடி தலைவர் நிர்மல் குமாரா இருக்கட்டும், அதே போல திரு கோவை சத்யன், ராஜசத்யன் உள்ளிட்டோர் எல்லாம் ட்விட் போட்டிருக்காங்க. இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அந்த மோதலின் உச்சத்துக்கு போயிருக்காங்க. இதன் மூலமா தேர்தல் காலத்தில் பாஜக அதிமுக கூட்டணி, இப்ப வந்து கூட்டணியில் இருக்காங்க ரெண்டு பேருமே, இதன் மூலமா வந்து தேர்தலில், அதாவது தேர்தல் காலத்தில் இவர்கள் ரெண்டு பேரும் கூட்டணியிலிருந்து வெளியேற வாய்ப்பு இருக்கா? அதாவது அதிமுக தலைமையில இருந்து பாஜக வெளியேறுமா? இல்லையா, அதுக்கு சான்ஸே கிடையாது. இதெல்லாம் சின்ன சின்ன தள்ளுமுள்ளுகள், இது எல்லா காலத்திலும் நடக்கும், எல்லா கூட்டணியிலுமே நடக்கும். நீங்க 2019 எலெக்ஷனுக்கு முன்னால யோசிச்சு பாருங்க, அந்த டயத்துல வந்து திமுக கூட்டணி விமர்சனம் பண்ணி திருமாவளவன் பேசினது, அதே போல தந்தி டிவிக்கு வந்து துரைமுருகன் கொடுத்த பேட்டியை வச்சு 2 நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வைகோ சொன்னது, அதை தொடர்ந்து ஏற்பட்ட பரபரப்பு. அப்போ வந்து இந்த கூட்டணியை விட்டு மதிமுக வெளியே போகிறதா, அது வெளியே போகிறதா, இது எத்தனை பேசியிருக்கோம், கடைசியில என்ன நடந்தது? இந்த விதமான தள்ளுமுள்ளுங்கிறது எப்போதுமே நடக்கக்கூடும். அதாவது எப்போ இங்க என்னன்னா, இந்த ரெண்டு கூட்டணி பிடித்து வைத்திருக்க கூடிய பசை எதுங்கிறதான் பார்க்கணும். இப்ப இருக்க மத்திய அரசுங்கிறது 2024 வரைக்கும் இருக்க போகிறது. எனவே 2024 வரைக்கும் அதிமுகவுக்கு பிஜேபி தேவைப்படும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இது, அதாவது இதுக்கு முன்னால அதிமுக தலைவர்கள் சொன்ன அதே உதாரணம் தான், நீர் அடித்து நீர் விலகுமா? அதனால விலகவே விலகாது. இந்த பசை இப்படித்தான் இருக்கும்.
சிபிஆர் சொல்றாரு இந்துக்களுக்கு எதிரான விஷயத்தில் இந்த அரசு செயல்படுகிறதுன்னு, திரு எச் ராஜா சொல்றாரு இந்துக்களுக்கு எதிராக தான் இந்த 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 விஷயங்களை வந்து அதிமுக செய்து கொண்டிருக்கிறது, ஆளும் அரசு செய்து கொண்டிருக்கிறதுன்னு. சோ இந்துக்களுக்கு எதிரான கட்சியாக அவங்க பாத்துட்டாங்க அதிமுகவை, ஆனா இந்துக்களுக்கான கட்சியாக இதை முன்னெடுக்கிற அரசியல் செய்கிற பாஜக எப்படி ஒன்றாக பயணிக்கும்? இல்ல, ஒன்றாக பயணிக்கும்னா அதுக்காக வெட்டிட்டு வெளியில அதான் அரசியல் நிர்பந்தம் வந்து இதை ஒன்றுபடுத்தும், அவ்வளவுதான். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு இருக்கு, ஆனா அதே நேரத்தில் அரசியல் நிர்பந்தம் இருக்கு. இந்த பிஜேபி வந்து இந்த கட்சியை விட்டு வெளியில வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, இந்த கூட்டணி விட்டு, அப்ப என்ன பண்ணுவாங்க? நீங்க வந்து ஒரே ஒரு இது நல்லா நினைவுல வச்சுக்கணும், ரஜினிகாந்த் வந்து உத்தரவாதமா ஒரு கட்சியை தொடங்காத வரை பிஜேபி இந்த கூட்டணியை விட்டு வெளியே வருவது அப்படிங்கிற முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு முடிவை எடுத்தால் மட்டும் ரஜினி முடிவெடுக்கிறத வச்சுதான் பல நகர்வுகள் முடிவாகும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நொடி வரைக்கும் ரஜினி வந்து ஒரு பார்ட்டியா ஆரம்பிக்கல, என்ன நேரடியா அரசியல் களத்துக்குள்ள குதிக்கல. அதனால இப்போதைக்கு இந்த கூட்டணியை விட்டு பிஜேபி வெளியே வருவதற்கும் வாய்ப்பு இல்லை. அதே போல பிஜேபியை விட்டு வெளியே வருவதற்கு அதிமுகவுக்கும் வாய்ப்பே கிடையாது. ரைட், ஆனால் இந்த தள்ளுமுள்ளு நடந்து கொண்டே இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ப்ரெஷர் அவங்க மவுண்ட் பண்ணிக்கிட்டே தான் போவாங்க. இந்த ப்ரெஷர் டாக்டிக்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, பின்னால வந்து சீட்டு பேரத்துக்கு மத்ததுக்கெல்லாம் உதவும். அதாவது இவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பணிந்து போகக்கூடிய ஒரு கட்சியாகவே தன்னை காட்டிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அப்படி காட்டிக்கொள்ள முடியாதுங்கிற நிர்பந்தம் அதிமுகவுக்கும் உண்டு, பிஜேபிக்கும் உண்டு. சோ எங்களுடைய தனித்துவத்தை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறதுல இந்த ரெண்டு கட்சியும் அப்பப்ப நிமிர்ந்து பாத்துக்கும், இவ்வளவுதான். மத்தபடி யாரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் வெளியிலேயே வரமாட்டாங்க. அவர்கள் சொன்ன பாடியிலே மீண்டும் சொல்லுகிறேன், நீரடித்து நீர் விலகாது. எப்ப வராதுன்னா எது வரைக்கும்னா ரஜினி ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும். ரஜினி வந்து ஒரு முக்கிய முடிவு எடுக்க மாட்டாருன்னு நம்ம ரெண்டு பேரும் ஒரு அசம்ஷனுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க சொன்னதுதான், இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் எந்த ஃபிரிக்ஷனும் இருக்காது. வர்ற தேர்தலும் இவங்க ஒரே கூட்டணி தான் சந்திப்பாங்க. ரஜினி என்ன முடிவு எடுக்கிறார் அப்படிங்கறத வச்சு களம் மாறும். ரஜினி வரட்டும், ரஜினி வந்த பிறகு நிறைய அரசியல் மாற்றங்கள் இருக்கும்ன்றதான் ஒரு மெசேஜ் சொல்றீங்க. அதே போல இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த பிரச்சனையும் கடந்து போய்விடும், அடுத்த நம்ம தேர்தல் காலம் வரை வேற சில விஷயங்கள் எல்லாம் பேச வேண்டியது இருக்கும், இதுவும் மற்ற பிரச்சனைகள் போல கடந்துட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய வார்த்தை இருக்கிறது, பார்க்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு கோலாவல ஸ்ரீனிவாஸ் சார். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு குடிப்பறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.